Hey guys, welcome back to another new video. இந்த வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பேரிலும் இடத்திலும் பல அதிசயங்களை கொண்ட ஒரு இடம்னு சொல்லலாம். டாக்குமெண்ட்ரி ஆஃப் போதமலை. நம்ம நிறைய சோஷியல் மீடியா நிறைய ஆர்டிக்கல்ல படிச்சிருப்போம், போதமலையில வந்து இன்றளவும் குள்ளர்கள் வந்து வாழ்ந்து வராங்க அப்படின்னு. அதனால இந்த போதமலை ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அடிவாரத்திலிருந்து மலை உச்சியில வந்து பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிராம மக்கள் ஒரு கிராமம் வந்து இருக்குது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் மேலூர் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இன்றளவும் வந்து குள்ளர்கள் வாழ்ந்த இடங்கள், குள்ளர்கள் வாழ்ந்து வராங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த போதமலை பற்றிய எல்லா ரகசியத்தையும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கண்டி த வீடியோ. இதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது என் கூட நீங்களும் வர முடியும். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிவாரத்தில் இருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர் காட்டு வழி பாதையில் கரடு முரடான ஒரு மலையேற்றம் தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரா பண்ணியிருக்கிற இடத்துல கீழூர்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது, ஒரு பழங்குடி மக்கள். நம்ம குள்ளர்கள் வாழ்ந்த இடத்துக்கு இங்கே இருந்து எந்த ஒரு பாதையுமே கிடையாது. இந்த காட்டு வழி பாதையில் மேலூர்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு போகணும். இந்த இடைப்பட்ட தூரத்தை பார்த்துக்காங்க, எந்த ஒரு தடமுமே கிடையாது, காட்டு வழியில் தான் நம்ம போகணும். அடிவாரத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம மேலே வந்திருப்போம். இதை கண்டிப்பாக ஒரு காட்டு வழி பாதைன்னெலாம் சொல்லவே முடியாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நல்லா இவ்வளோ அவ்வளோ பெரிய பாறாங்கல்லாம் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏத்தமாக எவ்வளோ கரடு முரடாக பாறைகள் நிறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த கிராம மக்கள் வந்து ஒரு ஆத்திர அவசரம்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஏதோ ஒரு பிரசவ வழி அப்படின்னா தொட்டல் கட்டி தான் கீழே இறக்கி வரணுமா, எந்தளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பாதையை பார்த்துட்டே வாங்க. செங்குத்தாக இருக்குது இந்த இடத்த பாருங்க. எதா இருந்தாலும் குழந்தை பிரச்சனை ஆகணும், உடம்பு ஒன்றும் முடியலனாலும் எல்லாம் தோட்ட கட்டி தான் கீழே தூக்கிட்டு வரணும். வேற ஒன்றும் வழி கிடையாது. அதுக்குள்ள வழியில் ஏதாவது முடியாத சூழ்நிலை போனாலும் தெரிந்து போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பல வருஷமா இப்படியே தான் பொழப்பெல்லாம் நாங்கள் நடந்துக்கிட்டு கிடக்கிறோம். சுத்தியமாக முடியல. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இப்போ தான் நாங்கள் மொத ஒரு வீட்டை பார்த்துருக்குறோம். இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, வீட்டில் யாரும் இல்லை. ஒரு பலாப்பழ மரம் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த அழகான அமைதியான இந்த ஒரு கிராமம் தான் கீழூர்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் அப்படிங்கக்கூடிய இன்னொரு கிராமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 100 குடும்பங்கள் வந்து இதை நீர் வாழ்வாதாரமாக இதை குடிநீர் வசதியை இதை பயன்படுத்திக்கிறீங்க இந்த கிணறை. அப்புறம் எப்படி எப்போவுமே பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படாதாங்க? இங்கே இந்த குக்கிராமத்தில் 100 குடும்பம் இருக்குதுங்க. சரிங்க. அந்த 100 குடும்பத்துக்கும் குடிநீர் வாழ்வாதாரம் அப்படின்னா இந்த கிணறு மட்டும்தாங்க எந்த நேரமும் தண்ணி கொடுக்குது. அதுதான் கோடை காலத்துலேருந்து எல்லா காலத்துலேயுமே தண்ணி வந்து எப்பயுமே இந்த தண்ணி தான் இது வத்தாது. எப்பயுமே 100 குடும்பங்களுக்குமே நீர் வசதி இந்த கிணறு. ஆமாங்க, இந்த தண்ணி மட்டும் மக்கள் பயன்படுத்துறாங்க குடிக்கிறது. ஐயா, உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் குப்பை. குப்பனா? சரி, இப்ப நம்ம போதமலையில வந்து மலை உச்சியில உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாரும். எல்லாம் அழகா அமைதியா சொர்க்க மாட்டோம். சாலை வசதி மட்டும் இருந்ததுன்னா அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆமா, இப்ப இங்க எல்லாம் வந்து என்னங்க ஐயா பயிரிட்டுறீங்க? பயிர் தரணு இருக்கிறோம். எங்க கூட்டுக்காரருக்கு கொண்டுகிட்டு போய் சேர்த்தாக்கா ஏதாவது உயிர் போயிருமானு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாகி போச்சு. போய் ஊச்சி மறுபடியும் ஊச்சியே போட்ட வாட்டி தான் தூக்கிட்டு. அப்போது ஒரு பசங்கள்லாம் இருந்ததுனால கூட்டிகிட்டு போய் யாருமே இல்லாத எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லாம் இங்கேருந்து தூக்கிட்டே தான் கீழே இறங்க. ஆமாம், சரியான கஷ்டமாகி போச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரரே 2 தரம் அப்படி தான் பண்ணிடுச்சு. உடம்பும் சரியில்ல, தூக்கிட்டு தான் போனாங்க தொட்டை கட்டி. எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். இங்கேருந்து அந்த குள்ளர்கள் வாழ்ந்த இடம் இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணும்? 3 கிலோமீட்டர் போகணும். அங்கே இன்னும் என்ன குள்ளர்கள்லாம் இன்னும் அங்கே வந்து போகிறதா சொல்கிறாங்களே? அதெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்பப்போ வந்து
நாங்களும் இப்போது டெம்பிள் அப்போ போவோம், எல்லாம் போகிறதுக்கு எல்லாம் பயமாக இருக்கும். அப்படியா? இது என்னங்க? இது கருப்புசாமி கோயில். எங்கள் தாத்தா காலத்துல முன்ன காலத்துலேருந்தே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த மேலூருக்கு போகிற வழியினா அது போகக்குள்ள ஏசம் பூச்சி கீச்சி தேண்டாமல் இருக்கிறதுக்கு கும்பிட்டு போவோம். ஸோ கீழூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் ஒத்தையடி காட்டு வழி பாதையில் வந்த பிறகு திட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அந்த குள்ளர்கள் வாழ்ந்த பகுதிக்கு. அதாவது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளர்கள் பயன்படுத்திய ஒரு நீரூற்று குழி. இது வந்து நீரூற்று குழிங்கிற, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகைகளால் ஊற்று நீர் வந்து இந்த இடத்துல குழியில் வந்து தேங்குது இந்த தண்ணி. குள்ளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வசதிக்கு பயன்படுத்துகிற மாதிரியே இந்த இட அமைப்பு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரியே இந்த நீரூற்று பாதை இங்கே தான் வந்து அவங்க நீர் வாழ்வாதாரத்துக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மூலிகை நீரூற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குள்ளர்கள் வாழ்ந்த பகுதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். அங்கே போய் பார்க்கலாம். மலைக்கு உச்சியில் ஒரு அற்புதமான அமானுஷ்யம் நிறைந்த ஒரு பகுதின்னு சொல்லலாங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேலூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நான் இப்போ ஜூம் பண்ணி நான் வந்து கேமராவில் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு வியூ பண்ணுறேன். அந்த ஊருக்கும் கீழே இருக்கிறது தான் வந்து கீழூர். அந்த கீழூர்லேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து குள்ளர்கள் வாழ்ந்த கிராமம் மலை உச்சியில். அது நான் உங்களுக்கு குள்ளர்கள் வாழ்ந்த எல்லா பகுதியுமே உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து இதை என்னன்னு சொன்னீங்க? ஊருக்கு பொதுவான இடத்துல இந்த நாயம் பேசுவாங்களா அந்த இடத்துல? இது வந்து அந்த இதெல்லாம் அதாவது இந்த ஊருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாயம் பேசுறதுக்கு வந்து இந்த குறிஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த கோயில் தூணு அந்த மாதிரி. அது வந்து நின்றுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா கூர்மையாக, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ ஒவ்வொன்றா அந்த அவங்க வாழ்ந்த இடத்தையெல்லாம் காட்டுறேன். இதெல்லாம் இல்லையா? அதாவது இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குள்ளர்கள் வாழ்ந்த வீடு. இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சு. இன்னும் சேதம் அடையாமல் கிட்டத்தட்ட இங்கே எத்தனை குள்ளர்கள் வாழ்ந்த வீடுகள் இருக்குங்கண்ணா? 30 வீடுகள். அதாவது குள்ளர்கள் வாழ்ந்த கிட்டத்தட்ட 30 வீடுகள் இங்கே இருக்குது. அதில் ஒரு சில வீடுகள் வந்து சேதம் அடைஞ்சிருச்சு. அந்த சேதம் அடைஞ்சதும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே அந்த குள்ளர்கள் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இங்கே நிறையா தங்க புதையல் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் இங்கே உள்ளே வராங்களா, இங்கே வந்து நிறையா அந்த பாறைகள் எல்லாம் தேடி அதில் சேதம் அடைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் இங்கே அந்த தங்கத்தை புதையில தேடி இங்கே வருவாங்களாங்கண்ணா? நிறைய பேர் முன்னெல்லாம் வந்து சேதம் பண்ணுறது தான். அப்படியா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குள்ளர்கள் வாழ்ந்த பகுதி தான். அதான் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது, அற்புதமாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து சேதப்படுத்திட்டாங்க. எல்லாம் தங்க தேடி வந்து தங்க புதையல் இருக்குது, தங்க புதையல் இருக்குது அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு ஒரு குறுகியலான ஒரு ஓட்டை இருக்குது. இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூடாப்பாக இருந்தது, ஆனால் அந்த தங்க புதையல் தேடுறங்கிற பேரில் எல்லாமே இது பண்ணிட்டாங்க. இதில் அடுத்து வேறு இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது உங்களுக்கு அற்புதமாக இன்னும் வந்து சேதம் வந்து அடையாமல் இருக்குது. குள்ளர்கள் வாழ்ந்த வீடு, அவங்களோட வீட்டு பகுதியில் தான் இருக்கிறேன். இப்போ வந்து நான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா உட்காந்துருக்கிறேன். பட் ஆனால் எனக்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அப்போ அவங்க வந்து எவ்வளோ குள்ளமாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த இடமே வந்து தாராளமாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு வியப்பாக ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஆனால் இன்றளவும் குள்ளர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு அதில் நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரில. ஆனால் இந்த இடங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த காலத்தில் வந்து குள்ளர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது எதையோ ஒன்றை வந்து பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்த இடத்துல நிறையா புதையல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதையெல்லாம் வந்து எதையுமே நீங்கள் புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தால் எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். இந்த இடத்துல வந்து யாரையுமே வந்து அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குள்ளர்கள் வாழ்ந்த இடம் இருக்குது. இந்த வீடு, இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது.
நல்லா இது தாராளமாக இருக்குது, நல்லா பெரிய வீடாகவே இருக்குது. எந்த அளவுக்கு அந்த காலத்தில் அவங்க எப்படிலாம் யோசித்து இந்த பாறையை செதுக்கி ஒரு குள்ளர்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு அவங்க இட அமைப்பு பண்ணியிருக்காங்க, இந்த கிராமத்தை சுற்றி அந்த குள்ளர்களுக்கு ஏற்றவாறு வந்து நீரூற்று எடுக்கிற மாதிரி ஒரு நீரூற்று அமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு கிராமம் தாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா, அப்படியே இந்த இடத்த டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு கிராமம், ஒரு 30 குள்ளர்கள் வாழ்ந்த ஒரு 30 வீடுகள், அந்த வீடுகள் இந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு தூண். கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சாங்கன்னா நிறைய ஆச்சரியமூட்டும் அதிசயமான ஒரு நிறைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பாறையிலுமே வந்து ஒரு தங்க படிக மாட்டம் வந்து இருக்குது. இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும், இன்னமும் வந்து சேதம் அடையாமல் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா என்னதான் நம்ம வெளியிருந்து பார்த்தாலுமே அந்த உள்ளார எந்த மாதிரி அமைப்பு இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் அவங்க வசிச்சிருக்காங்க அப்படிங்கறத உள்ள போய் ரியல் ஃபீலிங் பார்க்கலாம். செட்டன் தெங்கோ பாம்பு கடி குச்சி கடியில வாங்குறது வந்து ஒரு ஆள் உள்ள போயிட்டு வரலாம், அதாவது நீங்க கொஞ்சம் ஃபேட்டா இல்லைன்னா கண்டிப்பா வரலாம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா கால் நீட்டி நல்லா படுக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு இந்த இடத்தெல்லாம் காட்டிட்டு இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் விஷப்பூச்சிகள்லாம் நிறைய இருக்குது. இதுல ஏதாவது விஷப்பூச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, ஸோ யாருமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ண வேணாம். அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வசிக்கிறதுக்கு வன உயிரினங்கள் இந்த மாதிரி ஒரு உறைவிடத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாறைகளை கஷ்டப்பட்டு கடினமாக கற்களால் இந்த இடத்தையுமே எல்லாத்தையுமே உடைச்சிருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுடைய ஒரு உறைவிடத்துக்கு தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு வீடுகளை வந்து குள்ளர்கள் வீடுகளை அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த மலை உச்சியில் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் நிறைய ஒரு 30 குள்ளர்கள் வாழ்ந்த வீடுகள் நம்மளால் பார்க்க முடியுது எளிதாக. அப்போ நம்ம இந்த வீடுகள் இருக்குது அப்படிங்கும்போது பொதுவாக குள்ளர்கள் வாழ்ந்ததுக்கான ஐதீகம், அதாவது குள்ளர்கள் வாழ்ந்த ஒரு நிறைய வரலாறு என்ன சொல்கிறாங்கன்னா, குள்ளர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு புதையல் ஏதாவது ஒரு விஷயத்தை பாதுகாக்கத்தான் அவங்க அந்த இடத்துல வசிப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தங்க புதையல்கள் நிறைய இருக்கிறதா, அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக குள்ளர்கள் வந்து இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றளவும் ஒரு சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அதிகமான நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிங்கிறதுனால எப்பயாவது ஒரு டைம் வந்து இந்த குள்ளர்கள் நடமாட்டத்தை வந்து பார்க்க முடியுதுங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பட் அது நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்ந்த இடங்களையும் அவங்களுடைய வரலாற்றையும் சேகரிக்க மட்டும்தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த மாதிரி ஆச்சரியம் அதிசயம் அபூர்வம்னு நான் டிராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் ஃபேமிலியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.